நம்ம திருமயிலை கபாலீஸ்வரர் கோயில் ஓய்வார் சங்கர்நாதர் ஊரிலிருந்து பாப்பாவுக்கு நூல் எடுத்துருப்பாங்க. இவரை பத்தி ஒண்ணுமே வேண்டாம், அறிமுகமே வேண்டாம், அறிமுகமே தெரியாத ஒரு ஓய்வார். இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறாரு. நாளைக்கு அந்த ரேணுகாவுடைய புருஷன் முருகேசனுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்றாங்க இல்லையா, அது நாளைக்கு இருக்கு. அவ சிஸ்டர் காயத்ரி தான் அதுக்கு டொனேட் பண்ண போறாங்க. அவங்களுடைய லிவர்ல ஒரு பகுதி அது அவங்க வளர்ந்துருக்குதான். அந்த முக்கியமான இதுக்கு நாளைக்கு அட்மிஷன் எடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு இந்த குடும்பம் ஒரு 20-25 வருஷமா பெயின் போயிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். அதுக்கு உங்களுடைய அந்த தெய்வீகமான குரலை ரெண்டு பாட்டு கேட்கணும். அதெல்லாம் இன்னைக்கு உங்களை வரவழைச்சோம் பார்த்துக்கணும். எல்லாம் சிவமயம் மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் இறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லாடான் குறையுடையார் குற்றம் ஓடாய் கொள்கை நான் உயர்ந்த நிறையுடையாயிடர்களையாய் நெடுங்களம்மேயவனே கனைத்தெழுந்தவென்கிற சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனையா விடற்றில் வைத்ததிருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல்லாடல் கணீராப்பகலும் நினைத்தெழுவாரிடர்களையாயிடுங்களம்மேயவனே வழிபடுவா நிவரா நினைக்கருது என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடர் ஊத்துதைத்த பொன்னடியே பரவினாடும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியாரிடர்களையாயிடுங்களம்மேயவனே மலை புரிந்தவன் அவன் தன் மகளை ஓர்வால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவள் சடை தலை புரிந்த பலிமகிழ்வாய் தலைவனின் தாண்டற்கே நிலை புரிந்தாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே பாங்கி நல்லார் படிவும் செய்வார் பாரிடமும் பலிசே துங்கி நல்லார் பாடலோடு தொடுகடலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடு தலைவனின் தாழற்கே நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதங்கோ நான் குணந்து கருத்தனாகி கங்கையாளை கமழ் தடவியல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தரு கீதரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கூறு கொண்டாய் ஒன்றும் ஒன்றா குட்டினோர் வெங்கணையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதன்றியம் பெருமான் அணிந்த நீர் கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே குன்றின் குச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை அன்று நின்ற அறக்கல்வோனை அறுவரைக்கு அடர்த்தாய் என்று நல்லவாய் ஒழியால் ஏத்தி இராப்பகலும் நின்றுகளையாய் நெடுங்களம் மேயவனே வேழ வெண்கும் புசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் நேட அம்போர் ஜோதியுளாகி நின்றார் கேடல் வெண்கும் அணிந்தவம்மா கேடிலா பொன்னடியின் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் உள்ளறியார் துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரன் அடியே நெஞ்சில் வைப்பார் இடருங்களையாய் நெடுங்களம் நேயவனே நீடவல்ல வாசடையான் நெடுங்களத்தை சேடவாழும் மாமருகில்
சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாட வல்லார் பாவம் பறையுமே. பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பொம்மானை பிரிவிலாடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானை. மந்திரமும் தந்திரமாயும் தந்திரமும் மருந்துமாயி தீரா நோய் தித்தருளவல்லாம் தன்னை. திரிபுரங்கள் தீயழத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் உள்ளம் உகந்து ஜீவம் என்று உள்ளம் முழ்கி உகந்து ஜீவம் என்று மள்ள உள்ள வினைகடும் புள்ளிருக்கு வேளூர் பணி புள்ளிருக்கு வேளூர் வள்ளல் பாதம் வணங்கி தொழுவீரே. பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதரி தராதரமெலாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவபுத்ரி மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏதவிலையோ. உனக்கு ஈய வகை இல்லையோ தீனரட்டகி இல்லையோ ஆறுரையில் பெற்ற தாயின்றி மக்கள் ஆதரிப்பவரார் சுலாய் அன்னையே ஆதரிப்பவரார் சுலாய் அன்னையே. இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய் வேதுவை வளைத்த வருடத்தில் வளர முதமே பிரிபொழில் திருமயிலை வாழ் மறைமலற்குடல் வல்லி பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதரி தராதரமெல்லாம் சிவசக்தி இமவான் முதபுத்ரி மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை வாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறவில்லையோ. தேகி என்றால் உனக்கு ஈய வகையில்லையோ தீனரட்சகியலையோ ஆருலகில் பெற்றதாய் என்று மக்கள் தமை ஆதரிப்பவரார் சொலாய் என்னையே. இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய் மேருவை வளைத்தவரிடத்தில் வளர முகமே விரிபொழில் திருமயிலை வாழ் விரை மலர்குழல் வல்லி மறை மலர்பதவல்லி விமலி வினையின் காரணமாக நமக்கு எல்லா விதமான இடர்களும் நல்வினை தீவினை ரெண்டுமே நம்முடைய செயல் நம்முடைய உணர்ந்து நம்முடைய வினைகளாக தான் இருக்கு.
இந்த வினைகள் வந்து வருங்க நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறாரு ஞான சம்பந்தர். வழிபாடின் மூலமாக, திருமுறைகள் பாராயணம் செய்வதன் மூலமாக அதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு ஞான சம்பந்தரே சொல்கிறார். இடர்களையும் பதிகம்னே பேர். இந்த இடர்களை திருநெடுங்கடம் என்ற ஸ்தலம் இது, திருச்சிக்கு அருகாமையில் இருக்கு. அந்த ஊரில் சொல்கிறாரு, மறையுடையாய் தோருடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினார். இறைவனை பற்றியான எல்லா செய்தியிலும் சொல்லிட்டு, மறைன்னா வேதம், மறையுடையாய் தோருடையாய் புலித்தோலையுடைய வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிறை சூடியிருப்பான் பிஞ்சகனே, பிறப்பு இறப்பு இல்லாதவன் ஒப்பில்லாதவன் என்று உன்னை பேசினல்லார். அப்படி வாழ்த்துறவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாமல் இரண்டாம் பட்சமாக இருக்க, குறையுடையார் குற்றம் போனாய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் இடங்களும் வெய்யவனே அப்படின்னு இந்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு இந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் அப்படின்னு செய்கிறார். பத்து பாடல், அதில் வந்து எல்லா விதமான தினம் பூ கொடுக்குறவங்க, ஜலம் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறவங்க, நிவேத்தியம் பண்ணுறவங்க, நினைந்து நினைந்து நீழல் வாழ்வார் இடர்களையால் இடங்களை, உன்னுடைய திருவடி நீழலையே எப்போதும் சிந்திச்சுட்டு இருக்கவங்களுடைய இடர்களை எல்லாம் நீ வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காக இறைவனிடத்தில் திருஞான சம்பந்தர் பாராயணம் பண்ணார். அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய இடர்கள்லாம் சூரியனை கண்ட பனி போல விடுபடலாம் என்பது திண்ணம். அதுக்கடுத்தது புள்ளிருக்கு வேடு. நமக்கெல்லாம் டாக்டர் வந்து என்ன, நம்ம எல்லாருக்குமே டாக்டர் வந்து வைத்தியநாத சுவாமி. அவர்கிட்ட இந்த பதியத்தை அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், தீரா நோய் தீர்த்தருட வல்லான் தன்னை அப்படின்னு. அது பிறவியையும் சொல்லலாம், அதுக்கு முன்னால் நமக்கு உங்களுடைய வினைகளையும் நோய்களையும் சொல்லலாம். எல்லாருக்குமே நமக்கெல்லாம் டாக்டர் வந்து வைத்தியநாத சுவாமி. அந்த அவர்கிட்ட நம்ம வந்து விண்ணப்பம் வச்சுருக்கிறோம், சுவாமி நல்லபடியாக கொடுக்கணும். அதுக்கடுத்தது உள்ள மூழ்கி உகந்து சிவம் என்று மெல்ல உள்க வினைகடும் மெய்மையே, வினைகள்லாம் கெட்டிடும் பெருமான நீங்கள் வழிபாடு செய்கின்றன. அது வைத்தியநாத சுவாமிகளுடைய பாடல் ஐந்தாம் திருமுறையில் அப்புறம் சுவாமிகள் பாடியிருக்கிறார். அப்புறம் விளக்கும் போது நம்முடைய கற்பகம் கொடுக்க கொடுங்க, கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருக்கும் நம்முடைய கற்பகத்தாய். அவளிடத்தில் வேண்டாத விண்ணம் எந்த விண்ணப்பம் வந்தாலும் உடனே செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நான்லாம் நிறைய உணர்ந்துருக்கேன். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேகி என்றால் உனக்கு ஈய, நான் வந்து தேகின்னு பெற்ற கேட்குறேன், உனக்கு ஈய வகை இல்லையா, நீ கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு அந்த அடியார் கேட்குறார். பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரமெல்லாம் பொற்புடன் அழைத்து சிவசக்தி இமவான் உதவுத்திரி மகமாயியன்மே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறவில்லையோ, தேகி என்றால் உனக்கு ஈய வகை, நான் பெற்ற கேட்குறேன், நீ கொடுக்கறது உனக்கு எனக்கு நான் ரொம்ப மனசில் என்ன எப்படியான வரலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து உங்களுடைய குரலை கேட்டு காரணமாக உங்களுடைய தகவலை நான் பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்த்த உடனே அடராயர்கள் கொண்டுட்டாங்க. இந்த தம்பியும் சகோதரியும் வாழ்வாங்க வாழணும். அவருக்கு அந்த நிபர் கொடுக்க வந்த அவருடைய தங்கை ஆயிரத்தி அவர் ரொம்ப பெரிய மனசுலையும் இருக்கிறது கொடுக்கறதுக்கு. நல்ல என்னாவது ஈந்து உவக்கும் தன்மையான பெருமான சொல்லுவோம். அது மாதிரி மனம் வந்து அதெல்லாம் செய்கிறாங்க. எல்லாற்றிற்கும் மேலாக சமூக பணியில் சிறந்து விளங்கக்கூடிய உங்களுடைய ஆதரவு நமக்கு எல்லாமே கபாலீஸ்வரர் கற்பகாங்க. அவங்க கூடவே இருந்திருந்த செய்தியை நிறைவேற்றி வைக்கணும்னா உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை செய்வேன். குடி செய்வர் என்னும் ஒருவனுக்கு தெய்வம் மனிதட்டி தான் வந்துடும் வருவேன். ஆமாம், அதுமாரி வாழ்க்கை தோறும் பண்ணும்போது தெய்வம் அனுப்புகிற எல்லா செயலை வந்து வரிஞ்சு கட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா நல்ல மனுஷாலும் பெரிய மனுஷாலும் ஏன்னா அது பல தடைகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறது சாதாரண காரியங்கள், எல்லா தடைகளையும் மீறி 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 வரத்துக்கு கரெக்டாக அந்தந்த நேரத்தில் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு அந்த கற்பகம் கபால் யாரும் அனுப்பிச்சு வைக்கிறான். இதுக்கு முடிவாக இது அட்மிஷன் பின்னாடி இந்த தெய்வானுக்கு இந்த டைரெக்டாக அப்படியே அந்த கடாட்சத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு
சர்க்குனாதனுடைய விஷயம் என்னன்னா உங்களுடைய மருத்துவ பணிமனைய ஆன்மீக கூடமா ஆக்கி வச்சிருக்கீங்க. அவங்க எல்லாம் இந்த துறையில எடுத்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் சொன்னா கேட்பாங்களா அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மீக வழியிலே இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவரும் பிடிச்செல்லாம் எடுக்க வேண்டாம், அவரே வந்துட்டார். நானும் பிடிச்செல்லாம் எடுக்கலாம், ரொம்ப விருப்பத்தோட எல்லாமே அன்மீக ஆன்மீக நோட்டத்தில் அப்படிதான் சத்சங்கம் அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறேன். இதை கொத்த மனங்கள் செய்யணும். ரொம்ப 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 மகிழ்ச்சி அம்மா. இவருக்கு தான் மாதிரி ரொம்ப இவருடைய அம்பாளுக்கெல்லாம் எப்படி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வழிபாடு